வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்பொருள் வணிப கழகம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடித்தவங்களை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு விருப்பம் தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துருக்கூட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தர், உதவுபவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவலன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் எவ்வளோன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2021 அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் எழுதுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பாட்னி ஜுவாலஜி ஹெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இது வந்து படிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ எழுத்தருக்கு பார்த்திங்கன்னா 24/11, மற்ற இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25/11 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ 5:30 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அடுத்தா வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி மூணு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதுவதற்கு வந்து வேகன்சி 8, உதவுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி. ஸோ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உதவுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 முடிச்சிருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிரிவினருக்கு 34, ஓசி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திண்டுக்கல், 6/2/4 0/4 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். அப்போ அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/11/2021 வந்து கொடுத்துருக்காங்க. 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கணும். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபயோகம் ஆட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் ஸ்கூல் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் மேரேஜ் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு டிஸ் பார்த்திங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.